நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவு எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்களும் இது மாதிரி ஒரு இன்குபேட்டர் செய்து ஏமாறக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் இந்த இன்குபேட்டர் பார்த்திங்கன்னா நண்பர் செஞ்சுருந்தார் அவர் பதினையில் பத்து முட்டை அடை வச்சார் இதில் ஒரு முட்டையில் கூட கரு உருவாகலன்னு என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தாரு இதற்கான காரணம் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அவர் பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டர் யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சுருந்தாரான் அவர் செஞ்சிருந்த இன்குபேட்டருடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான வடிவமைப்புன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த இன்குபேட்டருனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு டப்பா வச்சு செஞ்சுருக்காரு மேலே ஒரு டப்பாக்குள்ளே முட்டையும் கீழே ஒரு டப்பாக்குள்ளே தண்ணியை வச்சு அது கீழே ஹோல்ஸ் போட்டுக்கிட்டுருக்காரு இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு தவறான வடிவமைப்பு நிறைய நண்பர்களிடையே ஒரு தவறான கருத்து இருந்துகிட்டு வருது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டு கொடுத்தா மட்டும் குஞ்சு பொரிச்சிருன்னு ஒரு தவறான கருத்து இருந்துக்கிட்டு வருது ஆனால் அப்படி கிடையாது நம்ம முட்டைக்கு தேவையான சரியான ஒரு வெப்பநிலையை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு குஞ்சு பொறிக்கும் நீங்களும் இந்த மாதிரி வீடியோவை யூடியூப்பில் பார்த்து ஏமாந்துடாதீங்க நீங்கள் இன்குபேட்டர் செய்ய விருப்பப்பட்டிங்கன்னா நான் இன்குபேட்டர் எப்படி செய்யலான்னு இதுக்கு முன்னாடி நான் வீடியோ பதிவு செஞ்சிருக்கேன் நான் உங்களுக்கு அந்த வீடியோடைய கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அது மட்டும் இல்லாமல் இன்குபேட்டரில் நாம் எப்படி அட வைக்கணும் இன்குபேட்டரில் அடை வைக்கிறதுக்கான முக்கிய விதிமுறைகள் இன்குபேட்டரில் உருவான முட்டையை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நான் இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோவும் நான் பதிவு செஞ்சுருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you, friends.